இந்த மேக் இன் இந்தியான்னு ஒரு பெரிய ஒரு கான்செப்ட் ரெண்டாயிரத்தி பதினாலில் புதுசாக இந்த பிஜேபி அரசாங்கம் வந்தபோது ஒரு ஹைலைட் ப்ரோக்ராமாக அதை வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அந்த ஹைலைட் ப்ரோக்ராம் எந்த அளவுக்கு ப்ரொஜெக்ட் செய்யப்பட்டதுன்னா அது ப்ரொஜெக்ட் செய்யப்பட்ட ஒரே வாரத்தில் வந்து இந்தியா வந்து உலக நாடுகளில் இருக்க ஒரு பெரிய உற்பத்தி சென்டராக மாறிடும் அப்படின்ற ஒரு 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 போர்வை அந்த ப்ரோக்ராமுக்கு பூசப்பட்டது அந்த ப்ரோக்ராம் இன்ட்ரடியூஸ் ஆன ஒரே வாரத்தில் ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இந்தியா வந்ததாக கூறப்பட்டது மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு புரட்சி மாதிரி தெரிஞ்சுது இன்றைக்கி அந்த மேக் இன் இண்டியாவுடைய மூணு முக்கியமான அம்சங்கள் என்ன அவங்க சொன்னாங்கன்னா நம்மளுடைய முதல் அம்சமாக நம்மளுடைய ஜிடிபியில் வந்து இப்போது உற்பத்திக்கான ஒரு பகுதி அந்த ஷேர் வந்து இருபத்தஞ்சி பர்சண்ட்டுக்கு மேலே மாற்றணும்னாங்க ரெண்டாவதாக வந்து அந்த மேனுஃபேக்சரிங்கை வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கும் பன்னெண்டுலேருந்து பதினாறு பர்சன்ட் வரைக்கும் குரோத் இரு கொண்டு வர போகிறதா அது ஒரு இன்னொரு போர்வை மூணாவதாக இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளே நூறு மில்லியன் ஜாப் அதாவது பத்து கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு இது உற்பத்தி பண்ணி கொடுக்கும் அப்படின்ற ஒரு மூணு த்ரீ பாயிண்ட் அஜெண்டாவில் கொண்டு வந்தாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு தவறான வெறும் இமேஜ் பில்டிங்காக செய்யப்பட்ட சில ப்ரோக்ராம்கள் தான் இந்த மேக் இன் இந்தியா சரி இப்போ இதனால் ஒரு வருஷமாக ஒன்றும் நடக்காத போது எல்லாம் கேள்வி வந்தபோது இப்போ தான் ஒரு வருஷம் தான் ஆகிருக்கு வெயிட் பண்ணுங்க அடுத்த வருஷம் சரியாக போயிடும் இப்படியெல்லாம் சொல்லி இன்னைக்கு ஏழு வருஷம் ஆயிடுச்சு இன்றைக்கி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேரிடர் காலத்தை விட்டுருவோம் பேரிடர் காலத்துக்குள்ளே போக வேண்டாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அது வரைக்குமே பார்த்தா கூட என்ன ஆயிருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் இந்த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் நம்ம சொல்கிறது எது பன்னிர இருந்து பதினாறு பர்சன்ட் வரைக்கும் வருஷம் வருஷம் வளரும்னு சொன்னது வந்து ஒரு வருஷம் கூட மூணு பர்சன்ட்டுக்கு மேலே வளரல சில வருடங்களில் நெகட்டிவ் க்ரோத் ஆகிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த மேனுஃபேக்சரிங் செக்டரே கான்ட்ராக்ட் ஆகிருக்கு அதாவது ஒரு பொருளாதாரத்தில் உற்பத்தி இருக்க உற்பத்தியில் இருந்த வளர்ச்சி மைனஸில் போன இந்த ஆறு வருடங்களுக்கான புள்ளி விவரங்கள் நமக்கு ரொம்ப கிளியராக தெரியுது அப்படி அது நடக்காத போது பணங்கள் வராத போது வேலை வாய்ப்புன்ற கொஸ்டினே இல்லை அந்த மேக் இன் இண்டியான்னு அவங்க எதை எதிர்பார்த்து செய்தார்களோ ரெண்டு மூணு கிமிக் தவிர ஒரு சில ஒரு சில வெளியே தெரிகிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்ட விஷயங்களை தவிர வேறு எதுவுமே வந்து நடக்கலை இன்றைக்கி வந்து இருபத்தைந்து பர்சன்ட் வரைக்கும் போனது பதினேழு பர்சன்ட் மேனுஃபேக்சரிங் இருந்தது ஜிடிபி நம்மளுடைய பொருளாதாரத்தின் ஒரு பங்கு இருவ இருபத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் கொண்டு போகணுன்றது அவங்க எய்மு இன்றைக்கி அது பார்த்தீங்கன்னா பதினேழு பர்சன்ட்டில் சரிந்து கீழே போயிருக்கு அப்புறம் வேலை வாய்ப்பு அளவுக்கு இன்னைக்கு வந்து சரிஞ்சிருக்குன்ட்டு எல்லாருக்குமே தெரியும் எங்கேயோ யூபியில் வந்து ஒரு ஆயிரம் போஸ்ட்டுக்கு ஒரு பத்து லட்சம் பேர் அப்ளை பண்ண விஷயங்களை நம்ம பார்க்குறோம் ஸோ அதனால வந்து இந்த பேரிடர் காலத்துக்கு முன்னாடியே வந்து இந்தியா பொருளாதார ரீதியாக மிகவும் சரிந்து விட்டது என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை அதில் மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம் ஒரு கம்ப்ளீட் ஃபெயிலியர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க